ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி எல்லாம் அல்ல நமது குருநாதர் மகாபெரியா மற்றும் ஜெயேந்திர பெரியா மற்றும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர பெரியாரோட பரிபூர்ண அனுகிரகத்தாலையும் மந்திராலய சுவாமிகள் அனுகிரகத்தாலையும் சிந்தாமணி சுவாமிகளோட அனுகிரகத்தாலையும் ஆயிரக்கணக்கான பக்தர்களோட பக்தியாலையும் துங்கபத்ரா மாதாவோட அருளாசியாலையும் இந்த துங்கபத்ரா புஷ்கர விழாவானது 11வது நாள் வைபவமானது வெகு வெகு சிறப்பாக மாலை துங்கபத்ரா ஆர்த்தியுடன் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு இந்த புஷ்கரத்தை தலைமை தாங்கி நடத்துபவர் நம்ம சேத்துராமன். அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கார். சேத்துராமன் நிறைய நல்ல காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தி எங்க வேதம் நடந்தாலும் எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் எங்க புஷ்கரம் நடந்தாலும் ஒரு பெரிய உதவியை செய்வதோடு இல்லாமல் தானே முன்னின்று நடத்தக்கூடிய அற்புத மனிதர். எங்க ஃபேமிலியில ஒருத்தர், எங்க கமிட்டியில ஒருத்தர். அவர் ஆக்சுவலா முதல்லே வரதா இருந்தது. ஏதோ சில காரணங்களால அட்லீஸ்ட் கடைசி நாளைக்கு இங்க கலந்து கொள்ள பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்தியிருந்தாலும் புஷ்கரம் நடத்த முடியாம தடைகள் இருந்தாலும் பெரியவானோட அனுகிரகத்தால துங்கபத்ரா மாதா நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு இந்த புஷ்கரத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த இவாளுக்கு எந்த தடையும் கொடுக்க கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால நமக்கு நடத்துறதுக்கு ஃபுல் அனுகிரகம் இன்னைக்கு பண்ணியிருக்கா. இன்னைக்கு இந்த ஆர்த்திய சேத்துராமன் தலைமை தாங்கி நடத்த போறார். அதுக்கு அடுத்தது நந்தகுமார் சிற்பி காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கா. போன புஷ்கரம் தாமிரபரணி புஷ்கரம் பிரம்மபுத்திரா புஷ்கரம் எல்லாம் அவன்தான் முன்னின்றே யாகசாலையை போடுறது ஐடியா கொடுக்கறதோட இல்லை எங்களோட கோவில் எல்லா கோவில் திருப்பணியிலும் அவன் தான் முன்னின்று செய்யக்கூடியவன். நூற்றுக்கணக்கான கோவிலுக்கு மேல என்னோட கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் தெரியும் நான் சேஷாத்ரி சாமிகள் மாதிரி ஆவேனா அப்படின்னு மகாபெரியார் எப்போதுமே அடிக்கடி கேட்டுண்டு சேஷாத்ரி சாமிகள் எப்படி உட்கார்ந்துப்பாரோ அது மாதிரி தானே உட்கார்ந்துட்டு அடிக்கடி போஸ்ட் கொடுத்து பரணிதனன சேஷாத்ரி இந்த நிலைமை எனக்கு எப்ப சித்திக்கும் அப்படின்னு மகாபெரியார் சொல்றானா அந்த சேஷாத்ரி சாமியார் மகான் எப்பேற்பட்டவரா இருக்க முடியும். அந்த சேஷாத்ரி சாமியார் தான் ரமண மகரிஷிய வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. 12 வருஷத்துக்கு அப்புறம் மகாபெரியார் வீரமணிங்கிறவர்களோட கனவுல போய் அதே போல 4 பேரோட கனவுல போய் அந்த சேஷாத்ரி சாமியார் மணிமண்டபத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அந்த மணிமண்டபம் ப்ராஜெக்ட் ஃபுல்லா எடுத்து நடத்துறவா நம்ம நந்தகுமார் தான். அவன் இன்னைக்கு வந்திருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா பெரியவா இன்னைக்கு ஸ்பீச்சிலேயே சொன்னா துங்கா ஸ்தானா கங்கா பானான்னு. ஆனா இங்க இருக்கிறவா கங்கா ஸ்தானா துங்கா பானான்னு இவா சொன்னா. பட் பெரியவாளுக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தானா
கங்கா கங்கா திட்டத்தை நம்ம ஒரு செம்பல அடைச்சு வச்சா எந்த நேரத்துல வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியும். கங்கைக்கு வந்துதான் அது மதிப்பு. அதனால கங்கா பானா துங்கா ஸ்நானா அப்படின்னு துங்கா துங்கபத்ரா நதியில ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம், அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. ஏன்னா துங்கபத்ரா நதியில தான் வேத விருப்பினர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் வளர்ந்ததாக பூமிக்கு வந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட துங்கபத்ரால வேதத்துக்கே அதிபதியான சிதம்பரம் நடராஜர் வேதம் உருவான நாலு வேதமும் உருவான இடம் சிதம்பரம். அந்த சிதம்பரம் தீட்சிதர் தலைமையேற்று, அதான் தியாகப்பா தீட்சிதரும் சிவராம தீட்சிதரும் தலைமையேற்று இந்த நாலாவது புஷ்கரத்தை வெகு வெகு சிறப்பாக நடத்திருக்க. அந்த தியாகப்பா தீட்சிதர் சேதுராமனை கௌரவிப்பா. அதே போல நம்ம சிவராம தீட்சிதர் நந்தகுமார கௌரவிப்பா. அதுக்கப்புறம் ஸ்ரீ அனதர் டெடிக்கேட்டட் பர்சன் ஃப்ரம் திஸ் ஏரியா பத்மநாப ராஜு. என் பத்மநாப ராஜு ஹிந்தூ ஜாகரண வேதிகை ஆனேகுந்தி சக்தி கேந்திர சஞ்சாலகரு அவரு ஸ்டேஜ் மேலே வரவேக்காகி வினந்தி. என் பத்மநாப ராஜு ஹி இஸ் ஒன் ஆஃப் த கீ ஆர்கனைசர் ஆஃப் திஸ் புஷ்கராலுக்கியா. ஆல் த கிரெடிட் கோஸ் டு சுமந்த் குல்கர்னி. இந்த கேட்டரிங் ஐட்டம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஐட்டம், லாட்ஜிங், ஸ்டேயிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஹீரோ ஆஃப் த ஷோ இஸ் ஒன்லி சுமந்த் குல்கர்னி. ஹீரோ வெரி பிக் ஹேண்ட். டுடே இஸ் அ ஈவினிங் கன்க்ளூடிங் ஆர்த்தி பிகாஸ் டுடே இஸ் த 11th டே ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். டுமாரோ மார்னிங் ஷார்ப் 6:00 த ஆர்த்தி வி வில் பிகன் த ஃபங்க்ஷன் with the Aarti, Tungabhadra Aarti. Then afterwards, we have Abhishekam for Narasimha, Swami Lord Narasimha and Lord Vinayaka and other small, small deities. And 10:00 sharp, Purnahudi and Tirthavari Utsavam. By the time of 10:30, we will finish the entire show. So all of you, even though it's very cold, all of you, must come at 5:00 to witness the aarti as well as the abhishekam and everything. Sundarama also has to come to the stage because he came all the way from Bombay. Not only he is one of our trustee, then see my aalochakar, he is my advisor for all the programs because today is evening concluding day. Then I want Sethuraman to speak a few words. Not only that, so many people came from Chennai. One of the family, my right hand and left hand, Valasai Jayaraman, brother also came from Chennai. Previous day, whether we have to go or not, there was a lot of confusion going on in the house. Then I said, nothing happened to them. Definitely they will attend. Tungabhadra Mata won't let anybody down. So they all came. I am very happy about their presence also. I bow my hat. Then Namaste Sethuraman will address the gathering. Gurupyo Namaha. Namaskaram ellarkum. Nama Deekshitharukku ellarkum namaskaram. இப்போ எல்லாரும் நிறைய பேர் பேசுறதா இருந்ததுனால ஐ எம் லிமிட் மை ஸ்பீச் வித் 2-3 minutes அண்ட் இனாகுரேட்டிங் டுடேஸ் ஆர்த்தி. இப்போ மகாலட்சுமி மாமி பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாமி எல்லா புஷ்கரத்திலையும் நான் எங்களை பங்கு முடியும் பண்ணியிருக்கா. இப்போ வர வர மாமிக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கு. டோனர்ஸ்லாம் க்யூவில் நிற்கிறாங்க, எங்களுக்கே இடம் கிடைக்க மாட்டேன்றது. இப்போ அடுத்த புஷ்கரத்தை ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அடுத்த புஷ்கரத்தை இப்பவே புக் பண்ண வேண்டியிருக்கு. இந்த தடவையும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன், மாமி நான் எப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டே இல்லை, ஏதோ ஒன்றுதான் இருக்குது, ஏதோ கடைசியாக கொடுத்துருக்கா. அது மாதிரி அந்தளவு மாமியோட பங்கு ஏறிண்டு போகிறதுனால
அடுத்த புஷ்கரத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்கு. அதனால இந்த புஷ்கரத்துக்கு பெரியவாட்ட அனுகிரகம் ஆயின, நீ இல்லாம போ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா நான் கடைசியா தான் வந்தேன், ஏன்னா அங்க இருக்கிற காரியக்கிரமத்துக்கு முதல்ல போனார். அப்புறம் என்ன ட்ரெயின்ல தான் போறியா வேற வழி இல்லையானா, இல்ல பிரிவா இப்படிதான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சேர்ந்துட்டேன். அதே மாதிரி என் ஒய்ஃப் எல்லாரும் வந்திருக்கா. ஆனா இப்ப இப்ப மாமி வந்து பெரியவாட்ட எல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எல்லாம் ஆரம்பிப்பான். போன வருஷம் துங்கபத்ரா இங்க பண்றதா கர்னூல்ல பண்றதான்னு டிபேட் இருக்குது, ஐ வாஸ் தேர். அப்பதான் பெரியவா சொல்லி இங்க பண்ணலான்னு மாமி டிமாண்ட் அது டிசைட் பண்ணி இங்க பண்ணினோம். அந்த விஷயத்துல ரொம்ப நல்லா நடக்கிறது. இந்த வாட்டிக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல இவ்வளவு நல்லா நடத்துறது மாமிக்கும் மாமா சுப்பிரமணியத்துக்கும் அந்த வலசே ஜெயராமனுக்கும். சுத்தி அவரை சுத்தி மாமியை சுத்தி எல்லாம் ராமனா இருக்கா, சுந்தரராமன், ஜெயராமன், பட்டாபிராமன், நான் கடைசியில தான் இருக்கேன். ஆமா ஆமா எல்லாம் ராமனா இருக்கா. அதனால நடக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் பை ஹிஸ் பிரசன்ஸ் வி ஆர் ரியலி ஹானர். வென்எவர் வி வாண்ட் டு கோ டு பம்பா சரோவர் ஆர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், ஈவன் தோ 144 கர்ஃபியூ இம்போஸ்ட், he arranged for peaceful darshan. Everybody gone Pamba Sarovar, everybody gone Anjaneya, Anjanatri and so many places, wherever restriction, Durga temple also he only made arrangements. Even as soon as we came back, then after 10 or 15 minutes one chata attacked one cow, I got the news from that temple, your people all are safe, everybody reached home, just only one chata came and taken away that cow. So we are very much honored by his presence. Nam Taha Padeshadan will honor him. Yashivonam Rupa Bhyam Yadevi Sarvamangala Yosan Pamsam Sarvato Jayaman Charitable Trust Chennai. You ಪ್ರತಿ 12 ವರ್ಷಗಳಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ನಡೆಯುವ ಈ ತುಂಗಭದ್ರ ಪುಷ್ಕರಕ್ಕೆ ಆಗಮಿಸಿ ಎಲ್ಲ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಖರ್ಚನ್ನು ವಹಿಸಿ ಈ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಪುಷ್ಕರವನ್ನು ಅತ್ಯಂತ ಅದ್ಧೂರಿಯಾಗಿ ನಿರ್ವಹಿಸಿ ನಮಗೆ ಪುಷ್ಕರ ಭಾಗ್ಯವನ್ನು ಕಲ್ಪಿಸಿದಂತ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಚಾರಿಟಬಲ್ ಟ್ರಸ್ಟ್ಗೆ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು. ಅನದರ್ ಎಮಿನೆಂಟ್ ಸ್ಕಾಲರ್ ಮುತ್ತಿಗೆ ಶ್ರೀನಿವಾಸ ಚಾರ್ ವಿದ್ವಾನ್, ಹಿ ಇಸ್ ಅರ್ಚಕ ಫಾರ್ ಸೋ ಮೆನಿ ಟೆಂಪಲ್ಸ್. We are also blessed by his presence. Our Sivaraman will honor that Srinivas Acharya. He will speak a few words. Durvadidhandravaye Vaishnavendivarendave Sri Raghavendra Guruve Namo Atyanta Dayalave Arthikalpita Kalpoyam Pratyarthi Gajakesari Vyasatirtha Gurubhoyat Asmadishtartha Siddhaye. ಈ ಪುಷ್ಕರ ಗಂಗಾರತಿಯ ಮಹತ್ವವನ್ನ ಮತ್ತು ಈ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೂ ಇರುವಂತಹ ನಂಟನ್ನ ಕುರಿತು 2 ನಿಮಿಷ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ಅಯೋಧ್ಯೆ ಶ್ರೀರಾಮನ ಕೇಂದ್ರಬಿಂದು, ಕಾಶಿನಾಥ ಎಲ್ಲ ಇಡೀ ಭಾರತೀಯರಿಗೆ ಪೂಜನೀಯ ದೇವರು. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಹಿಂದೂ ಕೂಡ ಬಯಸ್ತಾನೆ ಕಾಶಿಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕು, ಕಾಶಿಯಲ್ಲಿ ಮರಣವನ್ನ ಹೊಂದಬೇಕು, ಯಾಕೆಂದ್ರೆ ಗಂಗೆಯ ಸನ್ನಿಧಾನ ಇದೆ ಅಂತೇಳಿ. ಆ ಗಂಗಾ ಮಾತೆಯೇ ಈ ಪುಷ್ಕರ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೆಲೆಸಿರೋದು ಈ ಕ್ಷೇತ್ರಕ್ಕಿರುವಂತಹ ಇನ್ನೊಂದು ಮಹತ್ವದ ಒಂದು ಪರ್ವ ಪುಣ್ಯಕಾಲ. ಈ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಪಂಪಾಧ್ಯಕ್ಷನಾಗಿರುವಂತಹ ವಿರೂಪಾಕ್ಷ, ಅಲ್ಲಿ ಕಾಶಿನಾಥನಾದರೆ ಇಲ್ಲಿ ವಿರೂಪಾಕ್ಷ. ಇಲ್ಲಿ ರಾಜರು ಕೃಷ್ಣದೇವರಾಯರಾದರೆ ಆ ರಾಜರಿಗೆ ರಾಜಗುರುಗಳಾಗಿ ಮೆರೆದಂಥವರು ಶ್ರೀ ವ್ಯಾಸರಾಜಗುರು ಸಾರ್ವಭೌಮರು. ಅವರೇ ಮುಂದೆ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಸಾರ್ವಭೌಮರಾಗಿ ಅವತಾರ ಮಾಡಿ ಈ ನದಿ ತೀರದಲ್ಲಿಯೇ ತಾವು ತಮ್ಮ ಇರುವಿಕೆಯನ್ನ ಶಾಶ್ವತವಾಗಿ 700 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇದ್ದು ಗಂಗಾ ತೀರದಲ್ಲಿ ಇದ್ದು ತಾವು ಸಾಧನೆಯನ್ನ ತಾವು ಮಾಡ್ತಾ ತಮ್ಮ ದರ್ಶನಕ್ಕೆ ಬರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಭಕ್ತರಿಗೂ ಕೂಡ ಸಾಧನೆಯನ್ನ ಮಾಡಿಸಬೇಕು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿಯೇ ಅವರ ಹಿಂದಿನ ರೂಪವಾಗಿರುವಂತಹ ವ್ಯಾಸರಾಜರ ಮೂಲ ಬೃಂದಾವನವೂ ಕೂಡ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿದೆ.
ಈ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಇವರು ಪುಷ್ಕರಾರ್ತಿಯನ್ನ ಈ ದಕ್ಷಿಣ ಕಾಶಿ ಅಂತ ಹೇಳಿ ಕರೆಸ್ಕೊಂಡಂತ ಈ ಪಂಪಾ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತಹದ್ದು ಸಾಕಷ್ಟು ಪ್ರಸ್ತುತ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಈ ಗಂಗಾ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿಯೇ ನಾವು ನಮ್ಮ ಜೀವರಾಶಿಗಳಿಗೆ ಸಾಧನೆ ಮಾಡಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಯಾರು ನರಸಿಂಹದೇವರನ್ನ ತತ್ಕ್ಷಣದಲ್ಲೇ ಹೊಲಿಸ್ಕೊಂಡ್ರು ಅಂತಹ ವ್ಯಾಸರಾಜ ಅಂತಹ ಪ್ರಹ್ಲಾದರಾಜರೇ ವ್ಯಾಸರಾಜರಾಗಿ ಅವತಾರ ಮಾಡಿ ಈ ಜಾಗವನ್ನ ತಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ಷೇತ್ರವನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಸುಮಾರು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇಲ್ಲಿ 5 ಜನ 6 ಜನ ಚಕ್ರವರ್ತಿಗಳಿಗೆ ರಾಜಗುರುಗಳಾಗಿ ಇಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ನೆಲೆಸಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಭಕ್ತರಿಗೂ ಕೂಡ ಅನುಗ್ರಹವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಮುಂದಿನ ಅವತಾರವೇ ಕಲಿಯುಗದ ಕಾಮಧೇನು ಕಲ್ಪವೃಕ್ಷ ಅಂತ ಹೇಳಿ ಕರೆಸಿಕೊಂಡಂತಹ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಸಾರ್ವಭೌಮರು, ಆ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ ಬಂದಂತಹ ಅದನಾಪೀಠ ವಿರಾಜಮಾನರಾಗಿರುವಂತಹ ಶ್ರೀ ಶ್ರೀ ಸುಭೇಂದ್ರ ತೀರ್ಥ ಶ್ರೀಪಾದಂಗಳವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಅವರು ಮಂತ್ರಾಲಯದಲ್ಲೇ ಇದ್ದುಕೊಂಡು ಇದೇ ಗಂಗಾ ಸ್ನಾನದಲ್ಲಿ ಇದ್ದು ಅವರು ಅಲ್ಲಿ ಆರತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಆರತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ ಇಲ್ಲಿ ನಡೆದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಭಕ್ತರಿಗೆ ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನನ್ನ ಮಾತನ್ನ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ರಾಮದೇವರಿಗೆ ಭಕ್ತ ಆಂಜನೇಯ, ಆಂಜನೇಯ ಹುಟ್ಟಿದ ನಾಡು ಇದು, ದಾಸೋಹಂ ಕೋಸಲೇಂದ್ರಸ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಹನುಮಂತ ದೇವರಿಗೆ ಇರುವಂತಹ ಬಿರುದು ಅಂತ ಆಂಜನೇಯ ಹುಟ್ಟಿರುವಂತಹ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಗಂಗಾರತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಅದು ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಕರವಾಗಿರುವಂತಹ ವಿಚಾರ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಜ್ಞಾಪಿಸ್ಕೊಳ್ತಾ, ಇಂತಹ ಒಂದು ಮಂಗಳ ಕಾರ್ಯವನ್ನ ಯೋಗ್ಯ ಕ್ಷೇತ್ರವನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡ್ರು, ಯೋಗ್ಯ ಸ್ಥಳ ತುಂಗಾ ನದಿ ಅದು ತೀರ್ಥಹಳ್ಳಿ ಸಹ್ಯಾದ್ರಿ ಪರ್ವತದ ಬೆಟ್ಟದಿಂದ ಕೃಷ್ಣಾ ನದಿವರೆಗೂ ಕೂಡ ಇದೆ, ಆದ್ರೆ ಆರಿಸ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಕ್ಷೇತ್ರ ಎಂತದ್ದು, ಗಂಗಾ ಸನ್ನಿಧಾನ ನಮಗೆ ಕಾಣಿಸ್ಬೇಕು. ಇಲ್ಲಿಯ ಈ ಕ್ಷೇತ್ರದ ಅಧಿಪತಿ ವಿರೂಪಾಕ್ಷ, ಇಲ್ಲಿಯ ಗುರುಗಳು ರಾಘವೇಂದ್ರ ಗುರುಸ್ವಾಮರು ಮತ್ತು ವ್ಯಾಸರಾಜರು, ಇಲ್ಲಿ ಹನುಮಂತ ಹುಟ್ಟಿದ ನಾಡು, ಆ ರಾಮದೇವರು ಬಂದು ಓಡಾಡಿದ ಜಾಗ ಇದು. ಹಾಗಿರೋದ್ರಿಂದನೇ ಇಲ್ಲಿ ಪುಷ್ಕರಾರತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತದ್ರಲ್ಲೂ ಕೂಡ ಈ ವ್ಯಾಸರಾಜರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಪುಷ್ಕರಾರತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತದ್ದು, ಇಲ್ಲಿ ರಾಯರು ಕೂಡ ಇನ್ನೊಂದು ರೂಪದಿಂದ ಇದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಅವರಿಬ್ಬರ ಸನ್ನಿಧಾನ ಅಂದ್ರೆ ಗುರುಗಳ ಮೂಲಕ ನಾವು ಮಾಡುವಂತಹ ಯಾವುದೇ ಕೆಲಸಕ್ಕೆ ದೇವರ ಅನುಗ್ರಹ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನುವಂತಹ ಮಾತನ್ನ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ, ಇಂತಹ ಒಂದು ಪರಮ ಪವಿತ್ರವಾಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಚಾರಿಟಬಲ್ ಟ್ರಸ್ಟ್ ನವರು ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ, ಚೆನ್ನೈಯವರು ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತಹದ್ದು, ನಾವು ಈ ತೀರದಲ್ಲಿ ಇರುವಂತವರು ನಾವು ಹೇಗೆ ತುಂಗಭದ್ರೆಗೆ ಗೌರವವನ್ನ ತೋರಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಂತಹ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನ ನಾನು ಅಭಿನಂದಿಸ್ತೇನೆ. ನಾವು ಕೂಡ ಇಂತಹ ಅಂದ್ರೆ ಗಂಗಾ ನದಿ ಸನ್ನಿಧಾನ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸ್ವಚ್ಛತೆಯನ್ನ ಕಾಪಾಡುದಿಲ್ಲ, ಗಂಗೆ ಹೇಗೆ ಮಲಿನವಾಗ್ತಾ ಇದೆಯೋ ತುಂಗಭದ್ರಾ ತೀರವು ಕೂಡ ಹಾಗೆ ಮಲಿನವಾಗುವಂತಹ ಸಂದರ್ಭಗಳು ಸಾಕಷ್ಟು ಇವೆ. ಅಂತಹ ಮಾಲಿನ್ಯವನ್ನ ನದಿಗೆ ಸೇರಿಸದೆ ಅದನ್ನ ಪವಿತ್ರ ತೀರ್ಥವನ್ನಾಗಿ ಉಳಿಸೋದೇ ನಾವು ತುಂಗಾರತಿ ಮಾಡೋದಕ್ಕಿರುವಂತಹ ಮೊದಲನೇ ಕರ್ತವ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾ ನನ್ನ ಈ ಎರಡು ವಾಕ್ಯಸಮಗಳನ್ನ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಸಾರ್ವಭೌಮ ಅಂತರ್ಗತ ಶ್ರೀ ಭಾರತೀಯ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣ ಅಂತರ್ಗತ ಕುಲಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ನನ್ನ ಮಾತನ್ನ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅರ್ಪಣ ವಸ್ತು. ಹಿ ಸ್ಪೋಕ್ ವೆರಿ ಎಕ್ಸಲೆಂಟ್ಲಿ, ಹಿ ಸ್ಪೋಕ್, he is eye opener to us, how nicely he spoke about the importance of the place. When we were desired to perform, we didn't know this much importance in this place, so we didn't know anything at all about the place. Just we saw only the river, only the mud, so we can perform the yajna in the mud. Then we will do the aarti, the two things only we have decided. Then Sapade, then Raghavendra Math, then anyway we can, it's walkable distance only. So opposite there are lodges, so staying is no problem, eating is no problem, doing is no problem. Like that we have decided. But we are also so fortunate, even though we struggled a lot, whether we are going to have the aarti function or not, up to 20 days before we didn't have any plan at all because of that present situation. None of the places get permission at all to perform Tungabhadra Aarti. At last, because of Sumant and these people and Anegundi Krishnadevaraya and Ranganna Gowda, they will have some discussions. And acting force is only Sumant. Acting force. Then he met so many people. Only 550 people are allowed to take bath at a time. We are doing our function in our mat, so it won't connect with the public function. Like that we have decided.
then we are so fortunate. Now, I wanted to introduce another person, Pattabhiraman. So, we knew him only 1 year before, when Periva was camping at Venus Colony. He was doing some voluntary service. Then I was watching, so every day I visit Periva. Then I saw his service-minded work. Then I have decided, he himself came to me and asked, I knew very well, you are under the process of renovating very, very ancient temples in and around Tamil Nadu. I want to extend my help as much as possible for me. Then immediately I asked, what is possible for you? Either you will give financial support, or you will give physical support, or you will give some other support, I asked. Whatever you say, I am ready to obey. Please take me. He was very much interested in joining me. He was pestering me. I want to join with you. Then at that time only, we have decided to start on website. Then I told him, can you operate that website? Then he only instrument for that Seshadri Swamigal website. And not only that, he is only slowly came into our group. And now everything he is only managing. So he came late, but he is only latest. So we are very much honor him today, because I wanted to do this in concluding day. I want Tyagappa Deekshithar and Sivarama Deekshithar both honor Pattabhiraman. The first day, you know, Sendaraman from Bombay, most of the people knew him, because every Kumbhashekam, every Pushkaram, everything, he will be with me only. He is one of my trustee, our Maharishi Charitable Trust, one of the trustee. He promised, after us, he told me he will run the Maharishi Charitable Trust. 3 days before he gave, he wanted to speak a few words. He is residing at Bombay. The next Pushkaram, announced by Periva, Bhima Shankar and Pandharipur. Then I told Periva, I have concentrated only one place. I will take Bhima Shankar. Either you give me, either Bhima Shankar or Pandharipur. Then Periva told Karl Sundaraman, let her do Bhima Shankar. He will do it Pandharipur. Then he, see, we are all one group. We can't split or separate. We are one. So, we are one. So, if he is going to celebrate Pandharipur, I have to go. Otherwise, I have to cancel Bhima Shankar. Because Tyagappa Deekshithar, one Tyagappa Deekshithar only. Sivaraman is only Sivaraman only. The same section, here we have to perform. I don't want to, day after tomorrow only. We are leaving to Tirupati. Periva is residing at Tirupati. And we wanted to give Prashad and Tirtha and want to have discussion with the Periva. Then we will come to know. Periva told us, let us celebrate at Bhima Shankar. That is one Jyotirlinga. If people will come, they can cover 4 Jyotirlingas in and around. Barani Vaidyanath, Daganath, Triambakeswar, Bhima Shankar. Then Shiradi also, if anybody wants, let them go to Shiradi also. So you take care of Bhima Shankar. He gave permission. That is November 21, 2021. The Pushkaram starts. Then Sundaraman wanted to say a few words. Then afterwards, Pattabhiraman. Honor my. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் my husband was sick for the past 3 days. He told me, wherever you want to go, you go. Don't stop. I'll take care of VC. Do not worry about her husband. The same word Tyagappa also told. So I've been wherever I want.
So so that's an excellent person. I am really proud of having with me. So all of you bless him. The next person, Nanda Kumar, that Oduvar. எத்தனை பேர் அந்த ஓதுவார் பாடினத நீங்க ரசிச்சிருப்பேனோ தெரியாது. 12 நாளும் நாங்க நார்மலா எல்லா புஷ்கரத்திலேயும் ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவோம். நான் ஸ்டாப் ப்ரோக்ராம் வி ஹேவ் நார்மலி ஆல் த புஷ்கரம் திஸ் டே பெரியவா டோல்டு டோன் ஹேவ் எனி பிகாஸ் ஐ ஆம் ஸ்பீக்கிங் அரகோ இங்கிலீஷ்னா பிகாஸ் திஸ் பீப்பிள் நோ சி எவ்வரி புஷ்கரம் Normally we used to organize all cultural programs, but this year Periva told we don't have any cultural programs. Just simply go and perform the Tungabhadra Pushkaram Homam Yagya and Aarti and come back. But without asking Periva, I organized Devaram Thiruvachakam to Oduvars. That Oduvars. Compensate all the cultural programs. How nicely he sang all the 12 days. When he sing the song, will definitely tears rolled in our eyes. Like that, they sang. See here, Sethuraman listened to their singing in the morning. So he wanted to honor them by giving 5,000 rupees each. Now they are getting that lord. Sundaraman will speak a few words. Then word of thanks by Manasai Jayaraman, my left and right hand, and my adiyal and everything. Kannadarigale potri, Kannadarigalukkum Periva potri. Nandakumar will speak a few words. Arohanama Parvati Patayera Mahadeva. Epame Thaikkinu oru gunam undu. குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாலும் தாய் வந்து அந்த குறைகளை நிறைகளாக எடுத்துக்கிறதுன்றது நம்மளோட பாரத தேசத்தில் உள்ள ஒரு தாய் தன்மை. அந்த மாதிரி அம்மா வந்து நாங்கள் எத்தனை தான் அவங்கள கோபப்படுத்தினாலும் எத்தனை தான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் எங்கள் குறைகளை நிறையா வச்சு எங்களெல்லாம் வச்சுன்னு இந்த வண்டியை ஓட்டின்னு இருக்காங்க. அதுக்காக நான் முதல்ல அவங்களுக்கு நமஸ்காரத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருப்பாங்க நடத்த முடியும்னு யாரும் நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. காரணம் ஊரில் எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் வி ஹவ் வெரி பிக் டெம்பிள்ஸ் நாட் ஓன்லி நாட் லைக் தட் வெரி பிக் யூ கேன் வென் யூ வாண்ட் டு ஹாவ் எ டைம் யூ கேன் தர்சன் அவர் டெம்பிள்ஸ் வி ஹாவ் கண்டக்டிங் வெரி பிக் உற்சவம் வெரி பிக் ரதோத்சவம் சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாப்ட் இன் தமிழ்நாடு ஆல்சோ நோபடி கேன் டூ பெர்ஃபார்ம் சிங்கிள் ஃபங்க்ஷன் இன் தமிழ்நாடு ஸ்டில் டேட் பட் ஹியர் ஆல்சோ சேம் பிளேஸ் சேம் பட் பிகாஸ் ஆஃப் அவர் அம்மா பக்தி அண்ட் hard work we are getting this much of big function so வாழ்த்து சொல்ல முடியாது. அம்மா இது மாதிரி இன்னும் நிறைய புஷ்கரத்தை நடத்தணும் எங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் நடத்தணும்னு இந்த நிமிஷத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சியையும் பிரார்த்தனை பண்ணி அம்மா இன்னும் நிறைய நடத்தணும்னு கேட்டது அமைந்தது. This Pushkaram obviously is more than unique than what we had conducted previously. That's everybody said. Because this, we are passing through very critical times due to COVID. So as indicated by or as instructed by Periva, Tungabhadra Pushkaram was decided last year. And Amma is still remembered very clearly March 7th, 2020 when Pudu Periva's Aradhane was going on. They all made a first trip to Hampi. I was there and they all made a reci. Yeah, I didn't come because I was busy with Aradhana function. So everybody expected that Tungabhadra Pushkaram is like any other Pushkaram. So nobody anticipated that there could be a coronavirus, number one. Number two, as Amma said, that people did not know whether the function will happen at all because there was doubt whether we can carry the function properly. But thanks to the grace of Sri Bala Periva of Kanji Kamakoti Peedam and the grace of Sri Subhendra Tirtha Swamigal of Raghavendra Matha and the support extended by people in Anegundi including
Suman Kulkarni and Chintamani Madam. The function went off very peacefully and grandly as well. But what struck me more and why I wanted to speak today was not this at all. No, we were joking with Amma that Sundar Raman, Patnabhi Raman, Shiva Raman, Setu Raman, etc. Jai Raman. Jai Raman. But what I realized yesterday was Karnataka is a state rich with Rama tradition. And nobody in this country knows about the riches of Karnataka associated with Ramayana. When we had went to Navabrindavana yesterday, and we had extra time, see, Pawan shared with me various details about the place. Actually, I was crying internally. Because a place filled with so much heritage, so much of history, nobody in India knows about it. And nobody in India is able to associate Karnataka's state with Ramayana. And if that knowledge, if that information is made available, all the devotees of Rama across the world will come piling into Karnataka. And when I shared this video yesterday, because I did an interview with Pawan yesterday, I sent it to my classmates. People are dumbstruck because nobody knew that this is a meeting point of Rama, Lakshmana, Anjaneya, Jambavan, Valivadam, Shabari Caves. Everything associated with Ramana, Ramayana is here. So, it is not only because, in addition to the grace of the Periva and the Raghavinda Mala, there is immense blessing, I'm sure, about Sri Ram here. That's why we were able to celebrate this function without any. My desire and my wish is the next 3 years, this state of Karnataka should be filled with devotees of Ram, filled with tourists across the universe who know and understand Rama and the history of Ramayana and come and pray here so that our Sanatana Dharma benefits because of the immense history of Ramayana and Karnataka. That's all I wanted to say. And lastly, without Sri Sumant Kulkarni help, we could have never attended this function comfortably. As Amma said, not only was staying comfortable, our to lunch and dinner has been made available in this small village, and we are able to have this without any hindrance. And he is available at beck and call, literally. So, as a dear friend, you know, he is available at beck and call and is able to provide us all required help at very, very short notice. May we all pray to Lord Ram to bless Kulkarni with long life, health and happiness. Thank you. I want someone to speak a few words. Pujaya Raghavendraya Satya Dharma Ratayacha Bhajatam Kalparukshaya Namatam Kamadhenavi. ಜಗದ್ಗುರು ಶ್ರೀಮನ್ ಮಧ್ವಾಚಾರ್ಯ ಮೂಲ ಮಹಾಸಂಸ್ಥಾನ ನಂಜನಗೂಡು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳ ಮಠದ ಪ್ರಸ್ತುತ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದ ಶ್ರೀ 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 ತುಂಗಾರತಿಯ ನನ್ನ ಈ ಒಂದು ಪುಷ್ಕರ ಮಹೋತ್ಸವದ ಕೆಲವು ಅನಿಸಿಕೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಕಳೆದ ವರ್ಷ ಮಾರ್ಚ್ನಲ್ಲಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಮೇಡಮ್ ಅವರು ನಮ್ಮ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಮಠಕ್ಕೆ ಬಂದು ಈ ಪುಷ್ಕರದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರು. ನಿಜವಾಗಲೂ ನಮಗೆ ಪುಷ್ಕರದ ಬಗ್ಗೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿ ಇತ್ತು, ಆದರೆ ಈ ಅವರು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಇನ್ನೂ ಅದರ ಬಗ್ಗೆ ಆಸಕ್ತಿ ಬಂತು. ಆದರೆ ಇನ್ನೂ ಒಂದು ವರ್ಷ ಇದೆಯಲ್ಲ, ಅವಾಗ ನೋಡೋಣ ಅಂಥೇಳಿ ನಾವು ಅದನ್ನು ಅಷ್ಟು ಪರಿಗಣಿಸಿರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ದೇಶವ್ಯಾಪ್ತಿ ಇದ್ದ ಕಾರಣ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾವು ಅಂದುಕೊಂಡಂಗೆ ನಡೆಯಲಿಕ್ಕರೂ ನಾವು ಊಹಿಸೋದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ನೆರವೇರಿತೆ ಎಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ಎಲ್ಲೋ ದೂರದ ಊರು ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಇದ್ದ ಬಂದು ಎಲ್ಲ ವೇದ ಪಂಡಿತರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆ ಪ್ರತಿ ಕ್ಷಣದಲ್ಲೂ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ರು. ಅವ್ರನ್ನ ನಾವು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಾಳಜಿ ತಗೋಬೇಕಂತ ನನಗೆ ಕೇಳಿ ಕೇಳಿ ಪ್ರತಿದಿನ ವಿಚಾರ ಮಾಡೋರು. ಇದೆಲ್ಲ ನೋಡಿದರೆ ಅವರ ಒಂದು ಭಕ್ತಿ, ಅವರಲ್ಲಿದ್ದಂಥ ಒಂದು ಶ್ರದ್ಧೆ
ನಾನು ನಿಜವಾಗಲೂ ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ರಣಾಮವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹೊಂದಿಡಲಿ ಎಂದು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಿರ್ಸಿದ ನನ್ನ ಒಂದು ನಾಲ್ಕು ಮಾತುಗಳನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ನಮಸ್ಕಾರ. Now a few minutes later we will start the program. This is the concluding day. Tomorrow we don't have time to talk anything about this function, how we struggled, how we organized, how you people are witnessing that everything we wanted to share. That's why little bit late. Tyagappa Deshada, who only performed the Kumbhashegam of with his colleagues and other people, he got the opportunity to perform Ananda Natarajan Kumbhashegam. From the time only I came to knew him. He performed the Kumbhashegam. He organized 400 Veda Brahmanas for that Kumbhashegam for 16 days. Afterwards only I have started at least 100 Veda Brahmana in one of my two Kumbhashegams. That he only with us for the past Pushkaram. And he only performed all the yagyas, yagas, artis, everything. I have a group of people. That is why I am able to perform all those things. You can witness, they themselves came to me. So Pariva sent all the persons to me. Like that, I got Tyagappa Deshada. He only performing this yagya and homa and everything. He is the hero of the Pushkaram. So he will speak a few words. Then word of thanks by Valasai Jayaraman. Then we will start the program. It will take only minimum 5 minutes. कृपा समुद्रम सुमुखम त्रिनेत्रम जडाधरम पार्वती वामभागम सदाशिवम रुद्रमनंतरूपम चिदंबरेशम हृति भावयामी इलामल्ल शिवकाम सुंदरी समेत आनंद नटराज मूर्ति कृपा कटाक्षत्तिनालुम भुवनेश्वर अंबिका समेत विरूपाक्षेश्वर अनुग्रहत्तालुम तुंगभद्रा महादेवी पेरालुम मत्रुम और कांची कामकोटि पीठाधिपति जगद्गुरु शंकर विजयेंद्र सरस्वामिगल आशीर्वादतालुम नम्मुडैय राघवेंद्र मठाधिपति सुभेन्द्र तीर्थ स्वामिगल आशीर्वादतालुम तुंगभद्रा पुष्करमानदु सिरंद मुळैयिले नडैपेट्टुक् कोंडिरुक्किरदु इंद वैभवत्तै नम्मुडैय महालक्ष्मी सुब्रह्मण्य अवर्गळुडन सेर्ंदु நான்காவது புஷ்கரமாக இதை செய்யக்கூடிய பாக்கியமானது எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இங்கே 11 தினங்களாக ஒவ்வொரு தினமும் ஒரு காமியார்த்த ஹோமங்கள் செய்யப்பட்டு என்ன குழந்தைகள் படிக்கிறா படிக்கிறவாளுக்கு படிப்பு நல்லா வரணும், கல்யாணத்துக்கு காத்துன்னு இருக்கவாளுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை பிறக்கணும், நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய பிரார்த்தனை இருக்கு. அதனால ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பிரார்த்தனையாக செய்யப்பட்ட இன்றைய தினம் சண்டி ஹோமமானது சிறப்பாக நடைபெற்றது. நாம் அனைத்து இந்த புஷ்கர வைபவத்தையும் சிந்தாமணி மரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தாமணி மரத்திலே இன்றைய தினம் மகாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. அதேபோல் இன்றைய தினம் சண்டி ஹோமமானதும் சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரிசுவாங்க நடைபெற்றது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு துங்கபத்ரா மகாதேவியின் அருளை பெற்றார்கள். ஸ்நானம் செய்தவர்கள் அனைவருக்கும் இதே ஸ்நானம் செய்ய வர முடியாதவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டால் நாங்கள் எல்லோரும் லோகாசமத்தாசிக்கணும் வந்து எல்லாரும் நினைத்துதான் இங்கே ஸ்நானம் செய்வோர் அனைவரும் ஸ்நானம் செய்கிறோம். அனைவருக்கும் இந்த பாக்கியம் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து இதேபோல் வருகின்ற புஷ்கரம் பீமா சங்கரத்தில் நடைபெறுகிறது. பத்தகோடியில் அனைவரும் இதேபோல் பெரும் பங்கு கொண்டு பீமா சங்கரன் அவருடைய பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவ சிதம்பரம். அடுத்ததாக நன்றி உரையை வரிசை ஜெயராமன் அவர்கள் வழங்குவார்கள். தொடர்ந்து ஆர்த்தி தொடங்கும். நன்றி என்றால் வார்த்தை இல்லை. நிறைய நேரம் பேசக்கூடாது, நிறைய நேரம் பேச முடியலை. வானமுட்டி பெருமாள், நம்ம எல்லாம் தமிழ்நாட்டிலே வந்திருக்கோம், நான் தமிழே பேசுறேன், எனக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியாது. நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டிலே வந்திருக்கோம், என் தமிழ்நாட்டு ஆர்த்தி தான் நடக்கிறது. இப்போ சென்ற புஷ்கரத்தில் எல்லா ஸ்டேட்டும் இருந்தாங்க, அதனால் நம்மளால் பேச முடியல. இது நம்ம ஆரத்தி, நம்ம தமிழ்நாடு, நம்ம தான் செய்கிறோம். வானமுட்டி பெருமாள்னு மாயவரத்து பார்த்தாப்புங்கிற கோயிலில் அம்மாவுடைய முதல் கும்பாபிஷேகம். அது முடிச்சுட்டு குத்தாலம், குத்தாலத்தை முடிச்சுட்டு ஒரு 4-5 கும்பாபிஷேகம் முடிச்ச நாளைக்கு என்கிட்ட சொன்னாங்க, ஒரு நாளைக்கு போருண்டா இதெல்லாம் வேணாண்டா,
இதோட நிப்பாட்டிப்படா, யாரா இதெல்லாம் கட்டி ஆடுறது, ஒரு ஊர்லயும் ஒரு பிரச்சனைடா. அடுத்த நிமிஷம் ஏய் நம்ம செய்யலன்னா யாரா செய்வா, நம்ம செய்வோம்டா, எல்லாம் ஒண்ணும் பிரச்சனைடா, இது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்டா. இப்படியே 170 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. ஒரு ஒரு புஷ்கரம் முடிஞ்ச நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். மாயத்தில் இல்லாத பிரச்சனை திருநெல்வேலியில் இல்லை, திருநெல்வேலி இல்லாத பிரச்சனை அசாமில் இல்லை, அசாமில் இல்லாத பிரச்சனை இங்கே ஒன்றும் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இங்கே பிரச்சனையே இல்லை. எல்லாரும் ஒரு தடவை கை தத்துங்கோ. நம்மளை ஃப்ரீயாக நம்ம மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னால வழியே மனம் போன போக்கெல்லாம் இங்கே இந்த புஷ்கரத்தில் நம்ம நல்லா நிம்மதியாக எந்த பிரச்சனை இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் கவர்மெண்ட்டில் பயம்னு சொன்னால் கூட எந்த கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பயப்படும், இன்னும் நம்ம தீர்மா பேசலாம், ஒன்றுமே இல்லை, அவுட்டு விடுறது கூட பயந்தோம். நீ விட்டு தாரிச்சிட்டோம் அந்த அவுட்டை கூட விட்டுட்டு. அதனால் அதனால அரசாங்கம் இந்த பயம் இல்லாததுக்கு காரணம் நம்மளுடைய பக்தி தான். நம்மள ஏதோ பெரிய பராக்கிரமசாலி குருகர்ணி ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டாருலாம் பொய்யான தகவல். நம்முடைய ஆத்மார்த்தமான பக்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ காலையில போய் இந்த பெரியவா படத்தை வச்சோம். அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா பிளீஸ், காலையில் இந்த பெரியவா படத்தை ஸ்ரீராம தீஷர் வச்ச உடனே அங்கேருந்து ஒரு பூவை கீழே போட்டு எல்லாம் சௌக்கியமா இருக்கு, நீ எல்லாரும் சௌக்கியமா இருந்தா அங்கேயும் ஆசீர்வாதம் பண்ண. எதையுமே நமக்கு சுவாமி நெகட்டிவாவே இல்லை. இதுக்கு ஒரே ஒண்ணு, ஆம்பளைக்கு ஆம்பளையா இருந்து, பொம்பளைக்கு பொம்பளையா இருந்து, அரசியல்வாதிக்கு அரசியலா இருந்து, பாமரனுக்கு பாமரனா இருந்து, நந்தகுமார கூட சமாளிக்கிற அளவுக்கு எப்ப அவனை சமாளிக்கவே முடியாத நந்தகுமாரியும் சமாளிச்சு எவ்வளவு பெரிய தேரை ஓட்டிட்டு போயிருக்காருன்னா, அந்த மகாலட்சுமி சுப்பிரமணியம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆயிரத்தாண்டு வாழ்வாங்க வாழ்ந்து இன்னும் சொச்சம் ஒரு 8 புஷ்கரம் பாக்கி இருக்குது. அதை முடிச்சா மறுபடியும் மயிலாடுதுறையில் போய் நம்ம ஒண்ணுல மறுபடியும் ஆரம்பிப்போம். அதனால எவ்வளவு நாள் நமக்கு ஆண்டவன் போட்டு வச்சுக்கணும் தெரியல, அந்த அளவுக்கு ஆண்டவன் நம்ம போட்டு வச்சுக்கணும், கந்து கொடுத்தா போட்டு வச்சுக்கணும். சேதுராமண்ணா ஒரு கூப்பிட்டேன். ஆமாமா சேதுராமண்ணா, என்ன கொஞ்சம் வர முடியாதுன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா சேதுராமண்ணா திருநெல்வேலி உட்கார்ந்துருப்பார். சுவாமி யாரையுமே விட்டு வைக்கல. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நன்றி சொல்ல வேண்டாம்னு நான் தீர்மானம் பண்ண, அது மிஸ்டர் சுப்பிரமணியம் தான். எந்த போட்டோவையும் மகிழ்வித்து மகிழ்வு ஞானாந்த சொல்லுவார். அதே மாதிரி அடுத்தவனை ஒரு போட்டோ எடுத்து அவனை முன்னிலைப்படுத்தி அவனை தட்டி கொடுத்து கோபமே உலகத்துல கோபமே வராத ஒரு பிரகிருதி உண்டுதான் அது எங்க ஐயா தான். அவர் என்ன சொல்றது, கேமராக்கு எல்லாரும் கேமராக்கு முன்னாடி இருப்பார், என்ன திட்டாரு, நீ இல்லாத போட்டோவே கிடையாதான் பார். ஆனா என்ன இல்லாத ஒரு போட்டோ கூட எடுக்காத ஒரு மாமனிதர் உலகத்துல, அது போட்டோ எடுக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அது அன்னைய ராத்திரியே அடுத்தவனுக்கு அனுப்பிச்சு வச்சு, சில பேர் அடுத்தவன் எடுத்து அவன் பெரிய மிஷன் ஆயிடுவான எடுக்கிறது, அடுத்தவனுக்கு அனுப்ப மாட்டார். இந்த போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பிச்சு எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி எங்க அம்மாவுக்கு துணையா இருந்து இன்னும் 100 புஷ்கரத்தை நடத்தி 100 கும்பாபிஷேகத்தை நடத்தி அவருக்கு தான் நன்றி சொல்லணும். பாக்கி யாருக்கு நன்றி விட்டு போச்சு, எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. ஆரத்தி தொடரும். ಸತ್ಯಮೋಕ್ಷಗೆ ಸುಖ ಜೀವನ ಸತ್ಯಮೋಕ್ಷಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಪೂಜಿಸುವರು ಜಯ ತುಂಗಭದ್ರಾ ಮಾತಾ ಪವಿತ್ರತೆ ನಿನ್ನಿಂದಲೇ ಭಕ್ತಿ
இந்தளி ஸ்நானமாடி பக்தி இந்தளி ஸ்நானமாடி பாபவகுகளடிசி ஜய துங்க பத்ரா மாதா ಮನದಲ್ಲಿ ತುಂಬುವೆವು ಮಾತಾ ಮನದಲ್ಲಿ ತುಂಬುವೆವು ದೀಪದ ಹಾರತಿ ಮಾಡಿ ಪೂಜಿಸಿ ದೀಪದ ಹಾರತಿ ಮಾಡಿ ಪೂಜಿಸಿ ಮೋಕ್ಷವ ನೀಡುತ್ತಾಯೇ ಜಯ ತುಂಗ ಭದ್ರಾ ಮಾತಾ வந்த நாள்ல இருந்து 17ஆம் தேதி வந்தோம். வந்த அன்னில இருந்து இன்னி வரைக்கும் யார் யாரெல்லாம் சொல்றமோ எல்லா இடத்துக்கும் ஆட்டோல அழிச்சுட்டு போய் இவன் போனதுனாலதான் எங்களுக்கு தடைகளை மீறி தரிசனம் கிடைச்சது. பாஸ்கர் இந்த ஊரை சேர்ந்தவ, அந்த பாஸ்கரை ஒரு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கும் போத பெருமையா நினைக்கிறேன். இந்த ரெண்டு பசங்களும் இந்த கரையை வந்து டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு கிளீன் பண்றான். என்னடான்னா ஸ்வச் பாரத்ன்றான். அவனுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு சொல்றானோ என்னன்னு தெரியல. அமாரா தேஸ் அப்படின்றான், அமாரா தேஸ் அப்படின்றான். அதனால ரெண்டு பையனையும் நம்முடைய புஷ்கர கமிட்டியின் சார்பாக நம்ம சுந்தரராமன் கௌரவிக்கிறேன். என்னுடைய கிளீனிங் தான். இன்னும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவனோட செட்டெல்லாம் கூட்டத்தை கிளீன் பண்ணி சொன்னேன். சரின்றான். அவன் எப்படி வாங்கிக்கிறதுன்னு தெரியல. இன்ஸ்பயர்ட் பை தி சில்ட்ரன். இந்த புஷ்கர கமிட்டியில எங்க ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எங்க ஐயாவையும் பார்த்துட்டு இருந்த பட்டாவி பேசுறது அம்மாவோட மிகப்பெரிய குறை. யாகசாலை அங்கெல்லாம் சேர்த்துனா சுவாமிக்கு தெரியாதுன்றதால இங்க யாகசாலையில பேசணுன்ற மாதிரி திரு பட்டாபிராமனுடன் 2 வார்த்தைகள் பேசுவார்கள். ஸ்ரீ குரு பிரம்மா என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியல. அந்த பாராட்டு மழையில நனைஞ்சு போய் அப்படியே கரைஞ்சு போய் கிடக்குறேன். இந்த நேரத்துல போய் என்ன பேச சொன்னா எப்படி பேசுறதுன்னு தெரியல. எனக்கும் இது மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்து என்னையும் வந்து இந்த டீம்ல ஏத்துண்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் கல்லையும் நான் படுற மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி மாமி பேர் சொல்ல வேண்டும் நினைப்போம். மாமி அவர்களுக்கு என்னோட அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அதை எப்படி நான் வந்து நிறைவேற்ற போறேன்னு தெரியல. அதுக்கு பகவான் தான் வழிகாட்டுவார். சந்தோஷம். நடமாடும் தெய்வமே காஞ்சியிலே காமக்கோட்டை பீட்டு கருணாமூர்த்தி நடமாடும் தெய்வமே காஞ்சியிலே இரு தீர்த்தையன்மனு இருளை நீக்கி சங்கரா
சங்கரா சங்கரம் இருளிக்கு என்னும் இருளிக்கு சுடர் ஒளி காட்டிடும் ஞான குருவே சுடர் ஒளி காட்டிடும் ஞான குருவே நடமாடும் தெய்வமே காஞ்சியிலே குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரிணி ராம்பரி கொடிய சூமி சுடாரிணி யாமணி மகமாயி குரலுரூபமுராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருவராரி விகாரி நமோகரி அபிராமி சமரலீனி புராரி தநாயகி மலைகுவாரி கமாலின நாரணி சலீலமாரி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீரி முனீர் விடபோஜனி திகிரி மேமுகயாணி சயாளுர் சகல வேதமும் ஆயினை தாயுமை அருள்பாலா திமிரமாடு சுராரி நிசாசரர் முடிகடோடு கடாபியினே ஒரு சிலபசாசு குணாலினி நாமுட விடுமேலா திருவுலாவு சுணேசர் அண்ணாமலை மிகுமி உலாவி விமான நவோ நிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாடே வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.